അമ്മേ ശരണം ദേവി ശരണം അമ്മേ മഹാമായി സർവേശ്വര നമ്മുടെ ഈ ക്ഷേത്രത്തിൻ്റെ ഉത്ഭവ കഥകൾ പറയുകയാണ് ഏകദേശം 200 വർഷങ്ങൾക്ക് മുന്നേ ഇത് വനമായിരുന്നു വനമെന്ന് വെച്ചാൽ പ്രദേശം മൊത്തം വനമായിരുന്നു അന്ന് ആൾവാസം ഇവിടെ ഇല്ലായിരുന്നു അപ്പോൾ ആ വനത്തിൽ ഈശ്വരചേതന അന്ന് ഉണ്ടോയിരുന്നു എന്നത് കൂടുതൽ കഥ എനിക്കറിയില്ല ശേഷം ഈ സമീപത്തുണ്ടായിരുന്നതായ മനുഷ്യർക്ക് ഭക്ഷണത്തിന് വേണ്ടിയിട്ടും അവരെ മറ്റ് ലഘു ഭക്ഷണത്തിന് വേണ്ടിയിട്ടും ഈ വനത്തിൽ വരികയും അവർക്ക് മറ്റ് മടങ്ങാൻ വേണ്ടിയിട്ട് ദേവീക്ഷേത്രങ്ങളോ മറ്റ് ക്ഷേത്രങ്ങളോ ഇല്ലാത്തത് കാരണം ഇവിടെ വനത്തിൽ വന്ന മരത്തിൻ്റെ മൂട്ടിലോ പാറമൂട്ടിലോ എന്തോ ദേവത്തെ പ്രാർത്ഥിച്ചിരുന്നു ദേവി അമ്മയെ പ്രാർത്ഥിച്ചിരുന്നു കാളിയമ്മയെ പ്രാർത്ഥിച്ചിരുന്നു അത് ഭക്ഷണത്തിന് ശേഷം അവിടെ ദേവ ചൈതന്യം ഉണ്ടാവുകയും ഉണ്ടായ ശേഷം അവിടെ ദീപങ്ങൾ തെളിയിക്കാനോ മറ്റു സൗകര്യങ്ങൾ അന്നില്ലായിരുന്നു കാലാന്തരത്തിൽ ആ അന്ന് മടങ്ങിയിരുന്നതായ ആ വിഗ്രഹങ്ങളും അന്ന് വിഗ്രഹങ്ങൾ ഇല്ല ചുരുക്കം പറഞ്ഞ് മരത്തിൻ്റെ മൂട്ടിൽ കത്തി സങ്കല്പിക്കുന്ന സങ്കല്പങ്ങൾ മാത്രമേ സങ്കല്പന സമർപ്പിക്കാമെന്നാണ് പറയുന്നത് അന്നുണ്ടായിരുന്നത് സങ്കല്പത്തിൽ പ്രാർത്ഥിച്ചിരുന്നതായ അവർ കാലാന്തരത്തുണ്ടായ വെള്ളപ്പൊക്കമോ ഈ മണ്ണടിച്ചിലോ കാരണം അതെല്ലാം നശിച്ചു പോയി രണ്ടാം പ്രാവശ്യം ഇവിടെ ദേവചൈതന്യം വരികയായിരുന്നു അതെങ്ങനെ ഉണ്ടായെന്ന് വെച്ചാൽ ആദ്യം ഇരുന്നതായ ആൾക്കാരുടെ പ്രാർത്ഥന കാരണം ഇവിടെ ദേവചൈതന്യം ഉണ്ടാവുകയും ആ ദൈവത്തെ മടങ്ങണമെന്ന് പിന്നെ ഇരുന്ന ആൾക്കാർ തീരുമാനിക്കുകയും അങ്ങനെ ഇവർ ആ മരത്തിൻ്റെ വീട്ടിൽ വിളക്കുകൾ കത്തിച്ച് പ്രാർത്ഥിച്ച് മടങ്ങി വന്നിരുന്നു അങ്ങനെ ദേവൻ്റെ ചൈതന്യം വർദ്ധിക്കുകയായിരുന്നു മൂന്നാം ഘട്ടമായ സമയത്ത് ഇവരെപ്പോലുള്ള ആൾക്കാർ വസ്തു വാങ്ങുകയും ഇവിടെ ക്ഷേത്രങ്ങൾ വസ്തു വാങ്ങുകയും ഇവിടെ മറ്റ് ഈശ്വരചൈതന്യം ഉണ്ടാകണമെന്ന രൂപത്തിൽ ഇവിടെ ക്ഷേത്രം നിർമ്മിക്കുന്ന തീരുമാനമെടുക്കുകയും അദ്ദേഹത്തിൻ്റെ മനസ്സിൽ അസ്വപ്നമായി കാണുകയും ചെയ്തു അങ്ങനെ ക്ഷേത്രത്തിൻ്റെ ഉത്ഭവ കഥ ഉണ്ടായി എന്നാണ് എനിക്കറിയാവുന്ന കഥ வயசானவங்க பாட்டி மாதிரி வந்து கேட்பாங்கன்ட்டு நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற இங்கே வா வந்து எனக்கு ஒரு கோயில் கட்டி கொடு அப்படின்னு அதுக்கப்புறம் நிறைய கஷ்டம் வந்து அதுக்கப்புறம் நான் நிறைய இடத்துல போய் அது என்னென்னு போய் ஜோசியெல்லாம் பார்க்க போய் பிறகு தேவஸ்தானம் இங்கே ஒரு கோயில் வரணும் அப்படின்னு ஆமாம் கடவுள் வந்து அதுவும் காலைல 3:30 அஞ்சு மணிக்குள்ளே அதாவது அண்ணனைக்கு என்ன பிரச்சனை எப்படி இங்கே இருந்துச்சு எப்படி கோயில் கட்டணும் வரைக்கும் சொல்லுவாங்க அது ஒரு 6 மாதம் எங்களுக்கு அது தெரிகிறது கொஞ்சம் கஷ்டம் வச்சுருந்தாங்க கிறிஸ்டியனால் அதுக்கப்புறம் நாங்கள் அது தெரிஞ்சு சரி கோயில் கட்டலாம் முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒன்று ஒன்றா வந்து இந்த இடத்துல எனக்கு இப்படி வேணும் சிலை இப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க சொல்கிறதுனால ஒரு ஸ்டெப்பாக கட்டி இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒன்று ஒன்றா நடக்க ஒரு எங்களுக்கும் நாங்கள் அந்த பழைய நிலைமைக்கு திரும்ப வந்துட்ருக்கோம் அதாவது இந்த கோயிலில் வந்து இப்போதைக்கு இன்னையிலேருந்து மொட்டை போடுற நிகழ்வு ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது இந்த கோயில் அவரை மோனிஷ் மத்தியாஸ் அவரோட தம்பி அருண் மத்தியாஸ் இருக்கிறாரு அவங்க பொண்ணு 3 பேருக்கு மொட்டை போட ஆரம்பித்ததுலேருந்து இன்னையிலேருந்து நிகழ்வுகள் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது ஆல்ரெடி தினசரி பூஜைகள் நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்கடுத்து வந்து செவ்வாய் வெள்ளி வந்து சிறப்பு பூஜைகள் நடந்துக்கிட்டே இருக்குது இங்கே வந்து என்னென்ன சாமி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுயம் வனபத்ரகாளி தேவி இருக்குது அடுத்து சித்த விநாயகர் இருக்கிறாரு அதுக்கடுத்து வன சுடலை இருக்குது இசக்கியம்மன் இருக்கிறாங்க யக்ஷினி தேவி இருக்கிறாங்க வன சித்தர் இருக்கிறாங்க இங்கே வந்து அவங்களுக்கும் பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கு யக்ஷினி தேவிக்கு மட்டும் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பூஜை நடக்கும் அதே மாதிரி நாகர் இருக்கிறாரு நாகம் அந்த புத்து வந்து தன்னாலேயே வந்ததுனால அஞ்சுத்தலை நாகர் சிலை நம்ம ஸ்டேச் அதுவும் வச்சுருக்கோம் சிலையும் தற்போதைக்கு இப்படி தான் போய்கிட்டு இருக்குது சிலையோட இது சொல்கிறேன் இந்த சென்னை போயிருக்கும்போது சும்மா வந்து அங்கே மகாபலிபுரத்தில் சிலை அதிகமாக செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கும் போது மகாபலிபுரம் போய் பார்க்கும்போது இந்த சிலையை வந்து நம்ம லாக்டவுன் போட்டிருந்தாங்கல்ல ஃபஸ்ட் லாக்டவுன் போடும்போது அவரே வந்து அவருக்கு தோணி இருந்துச்சு அதே மாதிரி பழைய 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த சிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு அவர் செஞ்சு வச்சுருந்தார் நாங்களும் போய் பார்க்கும்போது கனவுல சாமி எப்படி காட்சி கொடுத்தாங்களோ அதே மாதிரியே எங்களுக்கு இந்த ஸ்டாச்சு இருந்துச்சு சாமியோட அடி மட்டும் பார்த்தீங்கன்னா 8 அடி இருக்கும் அதுக்கு கீழே 2 பீடை வரும் அதோட சேர்த்து மொத்தம் 11 அடி சாமியோட உயரம் வந்து அது வந்து போய் நாங்கள் வாங்கிட்டு மகாபலிபுரத்துலேருந்து இங்கே கொண்டு வந்தோம் அப்போ கொண்டு வரும்போது நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அப்பவும் சொன்னாங்க இதே மாதிரி நீ போகும்போது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் எல்லா விஷயங்களும் சொன்னாங்க அதே மாதிரி இங்கே கொண்டு வந்து வைக்கவும் கரெக்டாக நாங்கள் சிலை வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் மழையும் பெஞ்சிச்சு அந்த இடத்துல கொண்டு வந்து இந்த கோயிலுக்கு வர்றதா இருந்தால் தென்காசி புதிய பேருந்து நிலையத்திலேருந்து பண்பொழி வந்து பண்பொழியிலேருந்து மேக்கரைன்னு சொல்லி கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க மேக்கரையில் இறங்கி இப்போ புதுசாக வனபத்ரகாளியம்மன் கோயில் கட்டியிருக்காங்களா அப்படின்னு கேட்டாலே யார் எல்லோரும் சொல்லிடுவாங்க அப்படி இல்லாட்டி எருமச்சாடி ஃபால்ஸு கேட்டாலே அதில் லாஸ்ட் வந்தீங்கனாலே கோயில் ரோடு தான் அப்படி பிடிச்சி மேலே வந்துடலாம்